இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைண்ட் ட்ரேசிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் நம்பரை பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல டெசிமல் நம்பரை மேனுவலாக எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ 27 ஒரு நம்பர் இருந்ததுன்னா, இந்த நம்பரை 2 டிவைட் பண்ணோன்னா 13 வருது, மீதி 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எகெயின் 2 டிவைட் பண்ணோன்னா 6 வருது, மீதி 1. எகெயின் 6 2 பண்ணோம்னா 3 வருது, மீதி 0. எகெயின் 2 3 டிவைட் பண்ணோம்னா 1 வருது, மீதி 1. ஸோ இந்த 1 2 விட கம்மி ஆகிட்டதுனால இதோடு நிறுத்திக்குவோம். தென் இப்போ ரிசல்ட் எப்படி எடுக்கிறோம்னா, இந்த ஆர்டரில் எடுக்கிறோம். இந்த நம்பரை ஃபஸ்ட்டாக எழுதுறோம், இந்த நம்பரை 2 எழுதுறோம், 3 இது, 4 இது, 5 இது. இந்த மாதிரி எழுதுறது தான் என்ன அப்படின்னா, 27 டெசிமல் நம்பருக்கு சமமான பைனரி நம்பர். சரி, இப்போ இதை எப்படி நாம் கொண்டு வர்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல இதுக்கு ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ இருக்குது. இதை நம்ம மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னோம்னா, நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஃப்ளோ சார்ட் போட்டோம்னா அடுத்தது ப்ரோக்ராமை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, இப்போ எப்படி இதை வந்து நம்ம, இப்போ இதில் இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் எப்படின்னா, கடைசி வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்து நம்பரை எழுதணும் அப்படின்னா, மேனுவலாக பண்ணும்போது கண்ணில் பார்த்து இப்படி கோடு போட்டு எழுதிக்கிறோம், எடுத்து வரிசையாக எழுதிக்கிறோம். பட் கம்ப்யூட்டரில் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. ஸோ நான் இப்போது அதுக்கு ஒரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அக்யூமுலேஷன் ப்ராசஸ். அதாவது ஒரே வேரியபிளில் திரும்ப திரும்ப அடிஷ்னலாக சம் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, அதுக்கு பேர் அக்யூமுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய இடங்களில் கண்டிப்பாக உபயோகப்படும். சரி, இந்த அக்யூமுலேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுறோன்னா, இனிஷியலாக சம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஏன்னா இதை என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இது அப்படியே ஒரு நம்பர், ஒரு டோட்டல், ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதை நான் ஆரம்பத்தில் 0, ரிசல்ட் வந்து 0 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு வேரியபிள் வச்சுருக்கேன், n அப்படின்னு ஒரு வேரியபிள், அதில் என்ன பண்ணியிருக்கேன், 0 அப்படின்னு வச்சுருக்கேன். சரி, இதை எப்படி உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு நம்பர் என்ன கொடுத்தாங்களோ இதை 2 டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை எடுக்கிறோம், அதை இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1 இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே சம், சரி ஃபஸ்ட்டு ப்ராசஸில் சம் ஈக்குவல்ஸ், ஏற்கனவே சம்மில் என்ன இருக்குது, 0 இருக்குது, அது கூட ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 1 × 10^n. என்னோட வேல்யூ இப்போ என்ன, 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 0 + 1 × 1 = 1. அப்போது இந்த சம்மில் இப்போ என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிடுச்சு, 1 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த இப்போ என்ன பண்ணியிருக்கோம், n = n + 1 போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, n அப்படிங்கிறது 0 1 மாறிடுச்சு. ஓகே, அடுத்தது 13 2 டிவைட் பண்ணும்போது 6 அப்படின்றது வருது, ரிமைண்டர் என்ன, 1. ஓகே, இப்போ என்னென்னா, எகைன் பாருங்கள், சம் ஈக்குவல்ஸ், ஏற்கனவே கடைசி ரிசல்ட் என்ன, 1 + 1 × 10^n. இங்கே என்ன போட்டிருக்கோம், 1. அப்போ 1. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, 1 + 1 × 10. ஸோ ஈக்குவல்ஸ் 11. அப்போது இந்த ரெண்டு ப்ராசஸும் வரும்போது நம்மளுடைய ரிசல்ட் என்ன வருது, 11 வருது. அடுத்தது பாருங்கள், 3, இங்கே வரும்போது 3. ஸோ 6 2 டிவைட் பண்ணும்போது 3 வருது, ரிமைண்டர் 0. ஸோ இது என்ன ஆகுது, இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, n = n + 1 கொடுத்துட்டு மறுபடியும் இது ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகுது, 2 ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, சம் ஈக்குவல்ஸ், கடைசியாக வந்த டோட்டல் எவ்வளவு, 11 + இந்த 0 × 10^2. 10^2 அப்படின்றது 100. 100 × 0 என்ன, 0 தான். 0 கூட 11 சேர்த்தனோம்னா எகெயின் 11. ஸோ எகெயின் 11 தான் வருது. ஓகே, அடுத்தது இந்த ப்ராசஸ் எடுக்கிறோம். இப்போ 3 2 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, மீதி 1, தட் இஸ் 1 ஆகுது, மீதி 1. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சம் ஈக்குவல்ஸ் 11 + ஸோ இப்போ இந்த எண் என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுவும் ஒரு அக்யூமுலேஷன் ப்ராசஸ் தான். அப்போ என்ன ஆகுது, 1 ஆட் பண்ணுறதுனால 3 மாறிடுது. அப்போ இங்கே 1 × 10^3 அப்படின்னு போடும்போது இது 1000 × 1 1000.
தௌசண்ட் ப்ளஸ் லெவன் அப்போ என்னாகுது 1011. இப்போ பாருங்கள், மூணாவது ப்ராசஸில் ஜீரோ முன்னால் வரல, ஆனால் நாலாவது ப்ராசஸ் வரும்போது அது ஜீரோ முன்னால் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபைனலாக ஃபைனல் ரிமைண்டர் என்ன 1, அந்த ப்ராசஸ் வரும்போது இது 4 ஆயிருக்கும். அப்போ என்னாகும், சம் ஈக்குவல்ஸ் 1011 ப்ளஸ் 1 × 10⁴. அப்போது 10⁴ அப்படின்னா 10,000. அப்போ 10,000 கூட இதை ஆட் பண்ணும்போது 11011. அப்போது இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணி ரிமைண்டர்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னம்னா இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. அதுக்கு பதிலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி நாம் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 125 அப்படின்ற நம்பரை மேனுவலாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள், சம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து இது எப்படி ப்ரொசீட் ஆகுது, ரிசல்ட் கரெக்டாக வருதா, ஃபைனல் ரிசல்ட்டு இங்கே என்ன வருதோ அது இந்த ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஃப்ளோ சார்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளோ சார்ட் எப்படி போடுறதுன்னு நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு போட்டு காக்குறேன். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.